Hi guys, I'm Surya here. Welcome back to All About FlowerHorn. Last video la heater பத்தி நல்ல வேளை வேற பாத்துるோம். இப்போ இந்த வீடியோல ஹீட்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். எல்லாரும் நினைச்சிப்பீங்க ஹீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் ஹீட் ஆயிடும் அப்படி கிடையாது. இப்போ ஹீட்டர் நீங்க தப்பான ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க எங்க ஹீட்டர் வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல தொடு பத்தின ஹீட்டா இருக்கும். அதோட அதர் எண்ட்ல இல்ல வேற எங்கனா ஒரு எக்ஸ்ட்ரீம் கார்னர்ல போய் தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹீட்டே இருக்காது. இந்த மாதிரி ஆகாம தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம ஹீட்டர் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம்ன்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது என்னுடைய எக்ஸாம்பிள் டேங்க் இதை வச்சு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதான் ஹீட்டர். இப்போது ஹீட்டர் வந்து நீங்கள் வெர்டிக்கலாக இப்படி ப்ளேஸ் பண்ணுறதோட ஆரிஜினல் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து பக்கவாக இருக்கும். ஏன்னா காயிலேருந்து ஹீட் அப்படியே ரைஸ் ஆகும் மேலே ஃபுல்லாக. அதில் வந்து ஹீட்டர் வந்து டாப்பில் வைக்கிறதோட பாட்டமில் வைங்க. ஏன்னா அது வந்து நிறைய ரெண்டு ரீசன் இருக்குது. ஏன்னா ஹீட்டும் நல்லா சர்க்குலேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஹீட்டர் மேலே வச்சுருவீங்க. தண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் எப்பயும் ஹீட்டர் வந்து நீங்கள் டக்குன்னு வந்து டெம்பரேச்சர் டவுன் பண்ண முடியாது. நீங்கள் எப்படியும் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியெலாம் இறக்க முடியும். அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப. அதனால் நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கே வந்து வாட்டர் இன்லெட் இருக்கோ அங்கே பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணு. பார்த்திங்கன்னா ஸ்பான்ஸ் ஃபில்டர் இருக்குது, அது வந்து சைட்லேருந்து வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணோம். அதில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவர் ஹெட்டோட டாப் ஃபில்டரோட இது இருக்குது. இங்கே வந்து தண்ணி மேலே போகும். இப்போ இந்த ரெண்டு இடத்துல நடுவில் எங்கெல்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஹீட் ஆகிற வாட்டர் வந்து ஃபுல்லாக அதில் ரைஸ் ஆகி உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக சர்க்குலேஷன் இருக்கும். இப்போது உங்கள் இதில் அந்த மாதிரி இடத்துல வைக்க முடியல அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போது டாப் ஃபில்டர் அதுலேருந்து வர அவுட்லெட்டில் கிட்ட வைங்க. அதுவும் பவராக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பவர் ஃபில்டர் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து வர அவுட்லெட் வந்து ஃபாஸ்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து இந்த ஹீட்டர்லேருந்து வர டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இது மூலியமாக மட்டும்தான் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபுல் மெயின்டைன் பண்ண முடியும். தயவு செஞ்சு வந்து கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதனால தான் ஹீட்டர் நீங்கள் வச்சுருக்கதே அர்த்தம். அப்படி இல்லை நீங்கள் ஹீட்டர் ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கின்னு டிசீஸ் வந்து அப்புறமா கஷ்டப்படணும். அதனால் கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கைஸ். நல்லா இது ஹீட்டருக்கு ஒரு வச்சுருக்கீங்கன்றது ஒரு அர்த்தமாக இருக்கட்டும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.